தேவி மகாத்மியம் இரண்டாம் அத்தியாயம் மகிஷாசுர சைன்யவதம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், முன்பொரு காலத்தில் மகிஷாசுரன் அசுரர்க்கு அரசனாயும் இந்திரன் தேவர்களுக்கு அரசனாகவும் இருக்கையில் 100 வருட காலம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நிகழ்ந்தது. அப்போது மகாவீரியம் படைத்த அசுரர்களால் தேவ சைன்யம் தோற்கடிக்கப்பட்டது. எல்லா தேவர்களையும் ஜெயித்து மகிஷாசுரன் இந்திர பதவி அடைந்தான். பின்னர் தோல்வியுற்ற தேவர்கள் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் எங்கு கூடியிருக்கின்றார்களோ அங்கு சென்றனர். மகிஷாசுரனுடைய சேஷ்டியையும் தேவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் நடந்தது நடந்த பிரகாரம் விரிவாக தேவர்கள் அவர்களிடம் கூறினர். சூரியன், சந்திரன், அக்னி, வாயு, சந்திரன், யமன், இந்திரன் இன்னும் மற்ற எல்லா தேவர்களுடைய அதிகாரங்களை நடத்தி கொண்டு அவன் ஒருவனே வீற்றிருக்கின்றான். அந்த துராத்மாவான மகிஷனால் சொர்க்கத்திலிருந்து துரத்தப்பட்டு தேவகணங்கள் எல்லாம் மனிதர்களைப் போல் பூலோகத்தில் அலைந்து திரிகின்றனர். தேவசத்ருவின் சேஷ்டையாகிய இதையெல்லாம் உங்களிடம் விஞ்ஞாபனம் செய்து கொண்டோம். எங்களுக்கு புகலிடம் தாங்கள்தான். தாங்கள் எங்களை காத்தருள வேண்டும். நாங்கள் சரணாகதர்கள். அவனுடைய வதத்திற்கு வழியை சிந்தித்தருள வேண்டும். தேவர்களுடைய இவ்வார்த்தைகளை கேட்டு விஷ்ணுவும் சம்புவும் புருவங்கள் நெறித்து முகங்களில் கடுகடுப்பு தோன்ற கோபம் கொண்டனர். அப்போது கடும் கோபம் நிறைந்த சக்கரபாணியின் முகத்தினின்றும் பிரம்மாவின் முகத்தினின்றும் சங்கரரின் முகத்தினின்றும் அவ்வாறே வெளி கிளம்பிய அந்த மகத்தான ஒளியொன்று வெளிப்பூந்தது. இந்திரன் முதலிய மற்ற தேவர்களுடைய சரீரங்களினின்றும் அவ்வாறே வெளி கிளம்பிய அந்த ஒளியெல்லாம் ஒன்றாக சேர்ந்தது. அந்த பேரொளியின் பிளம்பு மலை போல் ஜுவலிக்கவும் திக்கு திசைகளெல்லாம் அதன் ஜுவாலைகள் வியாபிக்கவும் தேவர்கள் கண்டனர். எல்லா தேவ சரீரங்களில் இருந்தும் அங்கு தோன்றிய அவ்வொளி உவமையற்றதாய் விளங்கிற்று. ஒன்று சேர்ந்த அது மூ உலகையும் தன் காந்தியால் வியாபிக்கும் ஒரு பெண்ணுரு கொண்டது. சம்புவிடமிருந்து வந்த அந்த ஒளி எதுவோ அதனால் அவளுடைய முகம் தோன்றிற்று. யமனுடைய ஒளியால் கேசமும் விஷ்ணுவினுடைய ஒளியால் புஜங்களும் தோன்றின. சந்திரனுடைய காந்தியால் இரு ஸ்தனங்களும் இந்திரனுடைய காந்தியால் இடையும் தோன்றின. வருணனுடையதால் துடைகளும் முழங்கால்களும் பூமியின் காந்தியால் பிருஷ்டபாகமும் தோன்றின. பிரம்மாவின் ஒளியால் இரு பாதங்களும் சூரிய ஒளியால் கால் விரல்களும் வசுக்களின் ஒளியால் கை விரல்களும் குபேரன் ஒளியால் மூக்கும் தோன்றின. பிரஜாபதியின் ஒளியால் அவளுடைய பல்வரிசைகள் உண்டாயின. அவ்வாறே அக்னியின் ஒளியால் 3 கண்கள் உண்டாயின. சந்தியைகளின் ஒளியால் 2 புருவங்களும் வாயுவின் ஒளியால் 2 காதுகளும் உண்டாயின. இவ்வாறு மற்ற தேவர்களுடைய ஒளியாலும் மங்கள வடிவான தேவியின் ஆவிர்பாவம் ஏற்பட்டது. எல்லா தேவர்களுடைய தேஜஸும் ஒருங்கே சேர்ந்து தோன்றி அவளை காணப்பெற்று அப்போது மகிஷனிடம் துன்புற்ற தேவர்கள் ஆனந்தமடைந்தனர். பினாகபாணியான பரமசிவனார் தனது சூலத்தினின்று ஒரு சூலத்தை தோற்றுவித்து அதை அவளுக்கு கொடுத்தார். கரிய திருமால் தன் சக்கரத்தினின்று ஒரு சக்கரத்தை உண்டாக்கி அளித்தார். வருணன் சங்கத்தையும் அக்னி சக்தி ஆயுதத்தையும் அவளுக்கு கொடுத்தனர். வாயு பகவான் வில்லையும் பானங்கள் நிறைந்த 2 அம்புராத்தூளிகளையும் அளித்தார். 1000 கண்களை உடையவனும் தேவராஜனமாகிய இந்திரன் தனது குலிசத்தினின்று தோற்றுவித்த வஜ்ராயுதத்தையும் தனது யானையாகிய ஐராவதத்தினின்று தோற்றுவித்த மணியையும் கொடுத்தான். யமன் காலதண்டத்தினின்று தண்டத்தையும் வருணன் பாசத்தையும் அளித்தனர். பிரஜாபதியாகிய பிரம்மா அக்ஷமாலையையும் கமண்டலத்தையும் கொடுத்தார்.
அவளுடைய மயிர்கால்களில் பிரகாசிக்கும்படி சூரியன் தனது கிரணங்களை கொடுத்தான். காலன் கத்தியையும் நிர்மலமான கேடயத்தையும் கொடுத்தான். பார்க்கடல் அரசன் நிர்மலமான ஹாரத்தையும் என்றும் புதிதாயிருக்கும் இரு வஸ்திரங்களையும் கொடுத்தான். அவ்வாறே சூடாமணி, பிரகாசம் பொருந்திய குண்டலங்கள், கட்கங்கள், வெண்மையான அர்த்த சந்திர பிரபை, எல்லா தோள்களுக்கும் தோல் வலைகள், நிர்மலமான நூபுரங்கள், ஒப்புயர்வற்ற அட்டிகைகள், எல்லா விரல்களுக்கும் இரத்தினம் இழைத்த மோதிரங்கள் முதலிய எல்லா ஆபரணங்களையும், பிரகாசம் பொருந்திய பரசுவையும், அநேக விதமான அஸ்திரங்களையும், பிளக்க முடியாத கவசத்தையும் விஸ்வகர்மா அவளுக்கு கொடுத்தார். வாடாத தாமரை மலரை சிரத்தில் மாலையை சிரத்தில் அணியும் மிகவும் சோபையுள்ள மற்றொன்றை மார்பில் அணியவும் கடலரசர் கொடுத்தார். ஹிமவான் சிம்ம வாகனத்தையும் பலவித ரத்தினங்களையும் அளித்தார். குறையாத மது பாத்திரத்தை குபேரன் கொடுத்தான். இந்த பூமியை தாங்குபவனும் நாகங்களுக்கெல்லாம் அதிபனுமாகிய ஆதிசேஷன் மகாமணிகளால் அலங்கரிக்க பெற்ற நாகஹாரத்தை கொடுத்தான். மற்றுமுள்ள தேவர்களாலும் அவ்வாறே ஆயுதங்களும் ஆபரணங்களும் அளிக்க பெற்றாள். அங்கனம் பூஜித்து போற்றப்பட்ட தேவியானவள், தேவர்களுக்கு உற்சாகமூட்டுபவளாய் உறக்க அடிக்கடி அட்டகாசம் செய்தாள். அந்த பயங்கரமான சப்தத்தால் ஆகாய வெளி எங்கும் நிறைந்தது. அளவிட முடியாத பெரிய எதிரொலியும் கிளம்பிற்று. எல்லா உலகங்களும் கலங்கின. சமுத்திரங்கள் கரை புரண்டன. பூமி அசைந்தது. மலைகள் நடுங்கின. சிங்க வாகனத்தில் எழுந்தருளிய தேவியை தேவர்கள் சந்தோஷத்துடன் ஜெய ஜெயா என்று போற்றினர். பக்தியின் பணிவே உருக்கொண்டவர்களான முனிவர்கள் இவளை துதித்தனர். மூ உலகம் நடுக்குற்றதை கண்ட தேவ சத்ருக்கள் சேனைகளை திரட்டி கொண்டு ஆயுதபாணிகளாய் கிளம்பினார்கள். ஆஹா, இது என்ன என்று கோபத்தால் கூவிக்கொண்டு மகிஷாசுரன் அசுரர்கள் சூழ சப்தம் எழுந்த திக்கை நோக்கி விரைந்தான். தன் காந்தியால் மூ உலகையும் வியாபித்து நின்ற தேவியை அவன் கண்ணுற்றான். பாதங்களின் பாரத்தால் பூமி சலிக்கவும், கிரீடம் வானத்தின் முகட்டை தொடவும், வில்லின் நாணொளியால் பாதாளம் உட்பட எல்லாம் நடுங்கவும், ஆயிரம் புஜங்களும் திக்கெங்கும் வியாபிக்கவும் நின்ற தேவியை அவன் கண்ணுற்றான். பின்னர் அந்த தேவியுடன் அசுரர்களின் போர் தொடங்கிற்று. வெகுவாக விடப்பட்ட சாஸ்திரங்களாலும் அஸ்திரங்களாலும் சஸ்திரங்களாலும் அஸ்திரங்களாலும் திசைகள் ஜுவலித்தன. ஷிஷப்ரன் என்ற கொடிய அசுரன் மகிஷாசுரனுடைய சேனாதிபதியாக இருந்தான். அவனும் வேறு சதுரங்க பலங்களுடன் படைகளுடனும் சாமரனும் 6000 தேர்களுடன் உத்கரன் என்னும் மகாசுரனும் 1,000,000 தேர்களுடன் மகாஹனுவும் 5,000,000 தேர்களுடன் அசிலோமா என்னும் மகாசுரனும் 600,000 தேர்களுடன் பாஷ்கலும் போர்க்களத்தில் யுத்தம் செய்தனர். ஆயிரக்கணக்கான யானை படைகளும் குதிரை படைகளும் 1,000,000 தேர்களும் சூழ்ந்தவனாய் பரிவாரிதன் என்ற அசுரனும் யுத்தம் செய்தான். 50,000,000 ரதங்களால் சூழப்பெற்ற பிடாலன் என்னும் அசுரனும் அந்த போரில் யுத்தம் செய்தான். மற்ற கணக்கற்ற மகாசுரர்களும் கணக்கற்ற தேர் யானை குதிரைகள் சூழ தேவியுடன் அந்த போரில் யுத்தம் செய்யலாயினர். 1,000,000,000,000,000 தேர் யானை குதிரைகள் சூழ அங்கு யுத்தத்தில் மகிஷாசுரன் தோன்றினான். தோமரம், பிந்தபாலம், சக்தி முசலம், கத்தி, பரசு, பட்டிசம் முதலிய ஆயுதங்களை கொண்டு அந்த போரில் தேவியுடன் அவன் யுத்தம் செய்தான். சில அசுரர்கள் சக்தி ஆயுதங்களையும் மற்றும் சிலர் பாசங்களையும் பிரயோகித்தனர். வாளை வீசிக்கொண்டு அவர்கள் அந்த தேவியை கொல்ல முயன்றனர். அந்த சண்டிகா தேவி அப்போது அவ்வஸ்திர சஸ்திரங்களை தனது அஸ்திர சஸ்திரங்களை பொழிந்து விளையாட்டாக பரிகரித்தாள். தேவர்களும் ரிஷிகளும் துதிக்க மீண்டும் தேவியாகிய பரமேஸ்வரி சற்றும் ஆயாசமின்றி அசுரர்களுடலில் சஸ்திரங்களையும் அஸ்திரங்களையும் விடுவித்தாள். தேவியின் வாகனமாகிய அந்த சிங்கமும் கோபம் கொண்டு பிடரியை உதறி கொண்டு அசுர சேனைகளிடை காட்டு தீ போல் பாய்ந்தது. ரணகளத்தில் யுத்தம் செய்ய அம்பிகை விட்ட பெருமூச்சு எதுவோ அதுவே 100,000,000 அப்போதே சேனாபலமாக ஆயிற்று. பரசு,
பிந்தி பாலம், கத்தி, பட்டிசம் முதலிய ஆயுதங்களுடன் அவர்கள் போர் புரிந்தனர். தேவியின் சக்தியால் பூரித்த அச்சேனைகள் அசுர கூட்டங்களை அழிப்பவர்களாய் தம்பட்டங்களை கொட்டினார்கள், மற்றும் சிலர் சங்குகளை முழங்கினார்கள். அவ்வாறே அந்த யுத்த மகோத்சவத்தில் இன்னும் சிலர் மிருதங்கங்களை வாசித்தார்கள். அதன் மேல் தேவி திரிசூலம், கதை, கத்தி, வாள் முதலிய ஆயுதங்களை பொழிந்து கொடிய அசுரர்களை நூற்று கணக்கில் வீழ்த்தினாள். தனது மணியின் ஓசையிலேயே மதி இழக்க செய்து சிலரை வீழ்த்தினாள். பாசத்தால் கட்டி சில அசுரர்களை பூமியில் இழுத்தாள். வேறு சிலர் கூறிய வாள் வீச்சால் இரண்டு துண்டாக்கி வீழ்த்தப்பட்டனர். கதாயுதத்தால் தாக்குண்டு சிலர் பூமியில் வீழ்ந்தனர். முசலத்தால் நைய புடைக்கப்பட்டு சிலர் இரத்தத்தை கக்கினர். சூலத்தால் மார்பு பிளவுபட்டு சிலர் பூமியில் சாய்ந்தனர். சில தேவச்சத்ருக்கள் அம்பு கூட்டங்களால் உடலெங்கும் தைக்கப்பெற்று அம்பு மயமாய் முள்ளம் பன்றிகளைப் போல் காணப்படுபவர்களாய் பிராணனை விட்டனர். சிலருடைய தோள்கள் வெட்டுண்டன, பிறர் கழுத்து வெட்டுண்டவராயினர். சிலருடைய தலைகள் உருண்டனர், சிலர் இடுப்பில் வெட்டுண்டனர். கால்கள் வெட்டுண்டும் துடைகள் வெட்டுண்டும் சில கொடிய அசுரர்கள் வீழ்ந்தனர். ஒற்றை தோளும் ஒற்றை கண்ணும் ஒற்றை காலும் உடைய சிலர் தேவியால் இரண்டாக வெட்டப்பட்டனர். சிலர் தலை வெட்டுண்டு வீழ்ந்த பின்னரும் கூட அவர்களுடைய தலையற்ற உடல்கள் மீண்டும் எழுந்து ஆயுதங்களை எடுத்து கொண்டு தேவியுடன் யுத்தம் செய்தனர். மற்றும் சில கபந்தங்கள் யுத்த கலத்தில் முரசு முதலிய வாத்தியங்களின் ஒலிச்சையாக கூத்தாடின. சில மகாசுரர்கள் தலை இழந்த பின்னரும் கத்தியையும் ஈட்டியையும் கையிலேந்தி கொண்டு தேவியை நோக்கி நில் நில் என்று கூவினர். கொடிய யுத்தம் நடந்த இடத்தில் தேர்களும் யானைகளும் குதிரைகளும் அசுரர்களும் வீழ்ந்து கிடந்தமையால் பூமி கால் வைக்க இடமில்லாமல் இருந்தது. அங்கு அசுரர்களிடமிருந்தும் யானைகளிடமிருந்தும் குதிரைகளிடமிருந்தும் பாய்ந்த இரத்த வெள்ளம் பெரிய ஆறுகளைப் போல் அசுர சேனையின் நடுவில் பெருக்கெடுத்தது. விறகும் புல்லும் பெரிய குவியலாய் இருந்ததால் எப்படி நெருப்பு எரிக்குமோ அப்படி அம்பிகையானவள் ஒரு கணத்தில் அந்த பெரிய சேனையை நாசமாக்கினாள். அவளுடைய வாகனமாகிய அந்த சிங்கமும் உரக்க கர்ஜனை செய்து கொண்டும் பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டும் தேவசத்ருக்களின் உடல்களில் உறையும் உயிர்களை தேடுவது போல் காணப்பட்டது. தேவியின் கணங்களால் அசுரர்களுடன் செய்யப்பட்ட யுத்தம் எங்கனம் இருந்ததெனில் தேவர்கள் வானிலிருந்து புஷ்பமாரி பெய்து துதிக்கும்படி இருந்தது. ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாபர்ணிக்க மன்மந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தின் இரண்டாம் அத்தியாயம் முற்றிற்று. தேவி மகாத்மியம் மூன்றாம் அத்தியாயம் மகிஷாசுரவதம். மகாசுரனும் சேனாதிபதியுமான சிஷப்ரன் அந்த அசுர சைன்யம் கொல்லப்படுவதை கண்ணுற்று கோபமுட்கொண்டு அம்பிகையை எதிர்த்து போர் புரிய முற்பட்டான். மேரு மலையில் உச்சியில் மேகமானது மழை பொழிவது போல் அவ்வசுரன் அப்போரில் தேவியின் மேல் சரமாரி அம்பு பெய்தான். அவனுடைய அம்பு கூட்டங்களை விளையாட்டாக வெட்டி தள்ளிவிட்டு தேவியானவள் அவனுடைய குதிரைகளையும் குதிரைகளை ஓட்டுபவனையும் பாணங்களால் கொன்று வீழ்த்தினாள். உடனே அவனுடைய வில்லையும் உயர்ந்து நின்ற கொடியையும் வெட்டினாள். வில்லை இழந்த அவனுடைய உடலை விரைந்து பாயும் பாணங்களால் துளைத்தாள். வில்லொடித்து தேரிழந்து குதிரை இழந்து சாரதியும் இழந்து நின்ற அவ்வரசன் வாளையும் கேடயத்தையும் எடுத்து கொண்டு அந்த தேவியை எதிர்த்து பாய்ந்தான். கூரிய முனையுள்ள வாளால் சிங்கத்தை தலையில் தாக்கிவிட்டு மிகுந்த வேகத்துடன் அவன் தேவியையும் இடது புஜத்தில் படும்படி அடித்தான். அரசரே அவளுடைய புஜத்தில் பட்டதும் அவ்வாள் பொடியாயிற்று. கோபத்தால் கண் சிவந்த அவ்வசுரன் அப்போதே சூலத்தை எடுத்து கொண்டான். அம்மகாசுரன் பின்னர் பத்ரகாளியை நோக்கி ஒளியால் ஜுவலித்து கொண்டு
ஆகாயத்திலிருந்த சூரிய பிம்பமே பாய்ந்தார் போல் தோன்றுமாறு அதை எய்தினான். பாயும் அச்சூலத்தை நோக்கி தேவியானவள் தனது சூலத்தை விடுத்தாள். அசுரனுடைய அச்சூலம் அதனால் 100 சுக்கலாகி அசுரனும் வடிந்தான். மகிஷாசுரனுடைய சேனாதிபதியும் மகாவீரியம் பொருந்தியவனுமான அவன் மடிந்ததும் தேவர்களை துன்புறுத்தும் சாமரன் யானை மேல் ஆரோகணித்து வந்தான். அவன் தேவியின் மேல் சக்தியை விடுத்தான். அதை அம்பிகை விரைவில் ஹுங்காரத்தால் வீரியமற்றதாக்கி தரையில் வீழ்த்தினாள். சக்தி ஒடிந்து வீழ்ந்ததைக் கண்டு கோபமுண்டு சாமரன் சூலத்தை எரிந்தான். அவன் பாணங்களால் அதை வெட்டினாள். பின்னர் சிங்கமானது யானையின் மஸ்தகத்தின் மேலேறி வீற்று கொண்டு அந்த தேவசத்ருவுடன் உக்கிரமான கைப்போர் புரிந்தது. சிங்கம் புரிந்ததே கைப்போராகும். அங்கனம் போர் புரிந்து கொண்டே யானை மீது இருந்த இருவரும் தரைக்கு வந்து இன்னும் அதிகமான ஆவேசத்துடன் கடுமையாக தாக்கி கொண்டு யுத்தம் செய்தனர். பின்னர் ஆகாயத்தில் கிளம்பி கீழே குதித்த போது சிங்கத்தின் அரையால் சாமரனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. மரங்களை கொண்டும் கற்களை கொண்டும் யுத்தத்தில் தேவியால் உத்கரன் கொல்லப்பட்டான். இவற்றாலும் கைவாளின் தந்த பிடியின் அடியாலும் கராளன் வீழ்த்தப்பட்டான். தேவியானவள் கோபித்து உத்தனை கதாயுதத்தால் அடித்து பொடிதியாக்கினாள். பாஷ்கலனை பிந்திபாலத்தாலும் தாமிரனையும் அந்தகனையும் அம்புகளாலும் கொன்றாள். அவ்வாறே உக்ராஷ்யனையும் உக்ரவீரியனையும் மகா ஹனுவையும் முக்கன் படைத்த பரமேஸ்வரி திரிசூலத்தால் வதைத்தாள். கத்தியால் பிடாலனுடைய தலையை உடலினின்று வீழ்த்தினார். துத்திரனையும் துர்முகனையும் அம்புகளால் யமாலயத்திற்கு அனுப்பினாள். தனது சேனை இவ்வாறு நாசமடைய கண்டு மகிஷாசுரன் எருமை உருவில் தேவியின் கணங்களை பயமுறுத்தினான். முகவாய் கட்டையால் தாக்கி சிலரையும் குளம்பால் மிதித்து பிறரையும் வாளால் அடித்தும் கொம்பால் கிழித்தும் மற்றவர்களையும் இன்னும் சிலரை வேகத்தாலும் சப்தத்தாலும் சுழற்சியாலும் மூச்சுக்காற்றினாலும் பூமியில் வீழ்த்தினான். மகாதேவியின் பிரமத கணங்களை வீழ்த்திவிட்டு அவ்வசுரன் சிங்கத்தை கொல்வதற்காக பாய்ந்தான். அப்போது அம்பிகை கோபம் கொண்டாள். மகாவீரியம் பொருந்திய அசுரனும் பூமியை குளம்பால் பிளப்பவனாகவும் கொம்புகளால் உயர்ந்த மலைகளை தூக்கி எரிபவனாகவும் கோபத்துடன் கர்ஜித்தான். அவனுடைய வேகமான சுழற்சியால் மிதிப்பட்ட பூமி பொடியாயிற்று. வாளால் அடிக்கப்பட்ட கடல் எங்கும் கரை புரண்டது. அவன் கொம்பால் இடிபட்ட மேகங்கள் சிதறடிக்கப்பட்டன. மூச்சுக்காற்றால் தள்ளப்பட்டு மலைகள் வானவெளியில் பறந்தன. இவ்வாறு கோபாவேசத்துடன் தன்மேல் பாயும் மகாசுரனை கண்டு சண்டிகாதேவி அவனை கொல்வதற்கு கோபம் கொண்டாள். அவ்வசுரன் மேல் பாசத்தை வீசி அவனை கட்டினாள். கடும் போரில் கட்டுண்ட அவன் எருமை வடிவை விடுத்தான். அப்போதே சிங்க வடிவு கொண்டான். அம்பிகை அவன் தலையை வெட்டிய போது அவன் வாளேந்திய புருஷ வடிவில் காணப்பட்டான். உடனே தேவி தனது அம்புகளால் அப்புருஷனை அவன் வாளுடனும் கவசத்துடனும் சேதித்தாள். அப்போது அவன் பெரிய யானையானான். யானை வடிவில் அவன் துதிக்கியால் தேவியின் பெருமை மிக்க சிங்கத்தை பிடித்து இழுத்து கர்ஜித்தான். இழுக்கும் போது தேவியானவள் துதிக்கையை வாளால் துண்டித்தாள். பின்னர் அக்கொடிய அசுரன் மீண்டும் எருமை உருக்கொண்டு சராசரங்களுடன் மூ உலகையும் நடுங்கச் செய்தான். அதன் மேல் ஜெகன்மாதா சண்டிகை சிறந்த பானத்தை மீண்டும் மீண்டும் பருகி கண் சிவந்து அட்டகாசம் செய்தாள். அவ்வரசனும் பலத்தாலும் வீரியத்தாலும் கொழுப்புடன் கர்ஜித்தான். கொம்புகளால் மலைகளை தூக்கி சண்டிகையின் மேல் எய்தினான். அவளும் அவனால் எரியப்பட்டவற்றை தனது சரங்களை பொழிந்து பொடியாக்கினாள். மதுபானத்தால் முகம் சிவந்து வார்த்தை தழுதழுத்து பின்வருமாறு அவனை நோக்கி கூறலானாள். மூடா, நான் மதுபானம் செய்யும் வரை ஒரு கணம் கர்ஜிப்பாய். என்னால் நீ கொல்லப்பட்ட பின் இங்கேயே தேவதைகள் கர்ஜிக்க போகிறார்கள். இங்கனம் கூறிவிட்டு அவள் அக்கொடிய அசுரன் மேல் பாய்ந்து அவனை வீழ்த்தி அவன் கழுத்தில் காலால் மிதித்து நின்று கொண்டு சூலத்தால் அவனை தாக்கினாள்.
காலின் கீழ் ஒடுக்கப்பட்ட அவனும் அப்போது தனது சுய எருமை உருவுடன் தன் வாயினின்று வெளிவர முயன்றான் என்றும், தேவியின் வீரியத்தால் ஒடுக்கப்பட்டு அரைவாசிதான் வெளிவர முடிந்தது. அரைவாசிதான் வெளிவந்தாயன் ஆயினும் கூட போரை நிகழ்த்தி அம்மகாசுரன் தேவியின் வாளால் தலை வெட்டுண்டு வீழ்த்தப்பட்டான். அதன் மேல் ஐயோ ஐயோ என்று அலறி கொண்டு அசுர சேனையெல்லாம் மடிந்தது. தேவகணங்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார்கள். தேவர்கள் தேவலோகத்து மகரிஷிகளுடன் தேவியை துதித்தார்கள். கந்தர்வ பதிகள் பாடினார்கள். அப்சர கணங்கள் ஆடினார்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சர்வாணிக்க மன்மந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தின் மூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று.